ஓகே, நீங்க என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க அந்த நியூ இயர்ல? என்ன பிளான் இருக்கு? நாங்க 1020 GB இவங்களை இவனை ஒருத்தனை வந்து பிக் பாஸ் அனுப்பணும்னா யாரும் அனுப்பணும் என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்கீங்க அந்த நியூ இயர்ல? என்ன பிளான் இருக்கு? நாங்க 1020 GB ஓ மை காட், ஓ மை காட். இந்த ஜோக்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்க போடுறதுன்னு தெரியாம வச்சிருந்தோம். நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஒரு சில திங்ஸ், அதாவது ஒரு சில பொருள் சொல்றேன், நீங்க யாருக்காவது டெடிகேட் பண்ணலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காதுல ஒரு பஞ்சு வைப்பாங்கல்ல, ரொம்ப சத்தமா இருக்கு, இந்த காதுல வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு ஒரு பஞ்சு ஒண்ணு இருக்குல்ல. சில நேரத்துல இந்த அதிர்ச்சியா ஒண்ணுங்க பக்கத்துல உட்காந்து வள 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 வளன்னு பேசி வாய்ஸ் நல்லா இருந்தா ஒரு உடஞ்சு போன மைக்கு கொடுத்த மாதிரி பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அடுத்து இந்த குரங்கு பொம்மை இருக்கும் தெரியுமா? மூணு குரங்கு பொம்மை, வாய் பொத்திட்டு காதை பொத்திக்கிட்டு இருக்கும். ஆமா, அந்த பொம்மையை நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், யாரு கிஃப்ட் கொடுப்பீங்க? நிஷாந்த் கொடுப்போம். சில நேரங்கள இதை இதை பொத்திட்டு இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கா? ஒரு விஷயங்க சில நேரத்துல எடுத்த வீடியோவே திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்றேன், நல்லா புதுசா யோசிக்கிறாங்க சொல்லுமா. அது சில நேரங்கள நம்ம ரொம்ப நாள் ஷூட் போகாமலே இருந்துருமா, திடீர்னு காலையில 6 மணிக்கு வச்சுருவாங்க, எல்லாம் டக்குனு எந்திரிக்க முடியாது. எக்ஸாம் போற ஃபீல் வரும். அந்த மாதிரி வீட்டுல லாக்டவுன்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல் திறந்த ஒரு ஃபீல் வரும். நம்ம பிளாக் ஷிப் டீம்ல நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவரோட டைரக்ஷன்னால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், இவரோட டைரக்ஷன்ல நடிக்கனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஐயோ, ரொம்ப பயங்கரமான மேட்ச் அப்படின்னா யார சொல்லுவீங்க? எல்லா டைரக்ஷன்லயும் கொஞ்சம் பயம் இல்லையா? சரி ஓகே, நான் இப்ப வந்து ஒரு சில வடிவேல் சாரோட டைலாக்ஸ் சொல்றேன், அது நம்ம டீம்ல யாருக்கு பொருந்தும்? என்னைய வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே அப்படின்னு என்னைக்காவது எதுலயாவது உங்களுக்கு தோணி இருக்கா? எந்த சிச்சுவேஷன் இருக்காது வச்சு காமெடி கிமெடி பண்ணலயே ஏதாவது தோணி இருக்கா அப்படின்னா, ஹீரோ வச்சு எடுக்கிறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு தோணுச்சா? லைட்டா இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களே, அந்த மாதிரி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டேன். இதுவும் சேம் சிச்சுவேஷன் பொருந்தும். இதே சேம் நீ புடுங்கிறது பூரா தேவையில்லாதான், தேவையில்லாத.
நீ புடுங்கறது கூட பாத்துக்கீங்க இந்த ஊர் இன்னுமான நம்பிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க நினைக்கிற ஒரு பர்சன், இந்த ஊர் இன்னிமாடா உன்ன நம்பிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பர்சன். உனக்கு என்ன சொல்லு என்ன புரிஞ்சுதானா? மறுபடியும் முதல்ல எனக்காவது ஃபீல் பண்ணி இருந்திருக்கீங்களா? எனக்காவது ஃபுட் போயிட்டு ஃபுல்லா எடுத்துட்டு திருப்பி அதே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்காவது சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கா? லாக்டவுன் அப்ப இருந்துச்சு, லாக்டவுன் முடிச்சுட்டு வந்து திருப்பி வெப் சீரிஸ் எல்லாம் நடிச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. பட் இருந்தாலும் எங்க பிளாக் ஷிப் சினிமாஸ் டீம்ஸ் நாங்க புதுசு, உங்களை நாங்க இங்க வந்து தான் பாத்துக்கிட்டோம், எங்களோட வியூவர்ஸ் அது தெரியுமா? சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லி என்ன இது வழக்கமா மிமிக்கிரி ஆரம்பிச்சிச்சு, மிமிக்கிரில ஆரம்பிச்சு அப்படியே இது ஜீ தமிழ்ல ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஜீ தமிழ்ல ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ விக்கேன் ஒரு ஷோக்கு கெஸ்டா வந்தப்போ அப்படியே எனக்கு அவர் கூட பழக்கம், அப்படியே அங்க வந்து சும்மா அப்படியே சின்ன சின்ன வீடியோஸ் நடிச்சு அப்படி வந்ததுதான். அதாவது நீங்க நிறைய வீடியோஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க நிறைய வீடியோஸ் நடிச்சிருப்பீங்க, நான் நிறைய பார்த்து நிறைய எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா நிறைய நிறைய காம்போ இருக்கு, இப்போ என்பி சீதா ஒரு காம்போ, அந்த மாதிரி நிறைய ஒரு காம்போ இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு காம்போ ஒன்னு கிரியேட் பண்ணணும், இவங்களை வச்சு ஒரு காம்போ கிரியேட் பண்ணணும், ஒரு புது ரேண்டம் சீரிஸ் கிரியேட் பண்ணணும்னு யாரும் அந்த பொறுப்பு உங்கள்ட்ட குடுக்குறாங்க. இவங்களே இவங்களே வச்சு ஒரு கிரியேட் பண்ணுவோம் காம்போ. காம்போவா? குட்டி வினோ அதிர்ச்சி வரணும் வச்சு ஒரு காம்போ. நைஸ் காம்போ, சூப்பரா இருக்கும், நம்மையா இருக்கும், கலகலன்னு இருக்கும், ரெண்டு பேர் பிள்ளார்ல வர மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து ஒண்ணு நடக்கும் அந்த காம்போ தான். நாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க ரெண்டு பேர்ல. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட்டு பாருங்க காம்போ வேற லெவல்ல. பாட்டு பாடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே ஆடுவாங்க. சின்ன ராசத்தி புகழ் குட்டி வினோ தெரியுமே உங்களுக்கு? இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இப்போ வந்து இப்போ எல்லாம் நம்ம ரேண்டம் நடிக்கிறோம், வெப் சீரிஸ் பண்றோம், அடுத்து உங்களுடைய பிளான் என்ன இருக்கு? என்ன மாதிரி பிளான் போட்டுருக்கீங்க? ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்கு? டீ குடிப்போம், டீ குடிப்போம், போய் தூங்குவோம், பெருசா அப்படி ஒரு பிளானு விஷன் அப்படிலாம் இல்ல, ஜாலியா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படியே வயல் பண்ணி ஜாலியா போயிட்டு போறோம். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர், நம்ம வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிருக்கோம். குட்டி மஞ்சி உனக்கும் ஹாப்பி நியூ இயர். Thank you bro, happy new year friends, happy new year friends, enjoy பண்ணுங்க இந்த புது வருஷம் நல்லா தான் அமையட்டும் அப்படின்னு பிளாக் ஷிப் சினிமா சார்பா வாழ்த்துக்கள். பை 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 ப்ரோ, பை ப்ரோ, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.